ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் தமிழ் திங்கள் வெளியீடான உலகஷேமம் இதழில் இடம்பெற்ற சித்த வேத கருத்துக்கள். வருடம் 1974, மாதம் செப்டம்பர். தலைப்பு பிராணாயாமம். அவனவனுடைய அக்னி நேத்திரமாகிய சுழிமுனையில் ஊதாமல் வெளியில் ஊதுவதினால்தான் நம்மில் பிரகாசிக்கிறதில்லை. ஆனதினால் ஜீவசக்தியாயிருக்கின்ற வாய்வினால் நம்முடைய புருவ மத்தியமாகிய சுழிமுனையாயிருக்கின்ற அக்னி நேத்திரத்தில் ஊதி ராகத்வேஷாதிகளாகிய துர்விசாரங்களை, அதாவது துர்குணங்களை எப்பொழுது அங்கே எரிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்மில் பிரகாசித்து ஞானம் உண்டாகிறது. அவ்விதத்தில் அல்லாமல் வேறு யாதொரு விதத்திலும் ஞானம் உண்டாகிறதில்லை. மேற்சொல்லிய விதத்தில் செய்வதற்குத்தான் பிராணாயாமம் என்று சொல்லப்படுவது. ஆத்ம வணக்கம்.